ஹாய் கைஸ், இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட மொபைல்ல எடுக்கக்கூடிய போட்டோஸை கூகுள் போட்டோஸ்ல எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். ஸோ 10-20 வருஷம் ஆனாலும் இதுல போட்டோஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். கூகுள் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் கார்னரில் இருக்க ப்ரொஃபைல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைரக்டாக டேர்ன் ஆன் பேக்கப் கொடுக்காதீங்க. வைஃபை இருந்தால் மட்டும்தான் இது பேக்கப் எடுக்கும். ஸோ டைரக்டாக லாஸ்ட்ல இருக்க ஃபோட்டோ செட்டிங்ஸ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டாப்ல பார்த்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆஃப்னு இருக்கும். ஸோ அந்த பேக்கப் ஆஃபை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மெயில் அட்ரஸில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணுமோ அந்த மெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கப் குவாலிட்டி, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஸ்டோரேஜ் சேவர் அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி தான் அப்லோட் ஆகும். ஸோ உங்களோட டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களோட ஃபோட்டோஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மொபைல் டேட்டா யூசேஜ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்லிமிட்டடாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பர் டே 30 MB தான் அப்லோட் ஆகணும்னா நீங்கள் 30 MB செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கப் வீடியோஸ் ஓவர் டேட்டான்றதும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வீடியோஸும் அப்லோட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஃபோல்டர்ஸ், உங்களுக்கு எந்தெந்த ஃபோல்டர்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுக்கணுமோ அந்தந்த ஃபோல்டர்ஸ் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு வேணானா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக பேக் பட்டனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்கப் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்க எத்தனை ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சேவ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் அப்லோட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் பேக்கப் எடுத்தாச்சு. இன்கேஸ் உங்களோட மொபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி கூட உங்களோட மெயில் அட்ரஸை நீங்கள் லாகின் பண்ணி ஃபோட்டோஸை நீங்கள் திரும்பவும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி நம்ம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோம் ஆப் உள்ள நீங்கள் போயிட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்கப் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடும். ஸோ அது இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸில் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.